ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மீல் ஸோ இண்டிவிஜுவல் நீங்க என்ன பார்க்க போறேன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் சீரிஸ்ல அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம் இந்த அரே கான்செப்ட்டை பொறுத்தவரைக்கும் அண்ட் தென் வந்து பிராக்டிக்கலும் வந்து எப்படி பைத்தானல வந்து அப்ளை பண்றதுன்னு சொல்லித்தரோம் ஃபர்ஸ்ட் வந்து தியரட்டிக்கலாம் வந்து அரே பத்தி தென் பார்த்தலாம் அதை அப்படி பைத்தான அப்ளை பண்றது நெக்ஸ்ட் பாக்கலாம் ஓகேவா அந்த ஆர்டர்ல போனாலதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அரேனா என்ன தென் வந்து அரையோட யூஸ் தெரிஞ்சாதான் இத பத்தி ஏன் ஏன் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அரேனா ஒன்னு இல்லை இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அதாவது நார்மலா வந்து ஒரு வேரியபிள் அதாவது ஒரு இன்டீஜர்னா என்ன பண்ணுவோம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஒரு ஸ்டோர் பண்ணுவோம் இப்போ எனக்கு மல்டிபிள் இன்டிஜர்ஸ் ஸ்டோர் பண்ணனும் அப்ப என்ன பண்ணுவோம் ஒரு கலெக்ஷனா நம்ம சர்ச் பண்ணுவோம் ஒரு கலெக்ஷன்ல தான் வந்து என்னால வந்து மல்டிபிள் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் சோ அரே வந்து மற்ற கலெக்ஷன் மாதிரி இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பட் அரேவை பொறுத்த வரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் சொல்லிிறேன் அப்பறம் வந்து உங்களுக்கு அரே பத்தியே கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அரேவ பொறுத்த வரைக்கும் என்னால சேம் டேட்டா டைப் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்டாட்டிக்னா ஒண்ணு இல்ல இப்போ வந்து இந்த கலெக்ஷன்ல வந்து நீங்க பத்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண போறேன்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்ப என்ன பண்ணனும்னா இந்த அரையோட சைஸை வந்து நம்ம முதலே வந்து பத்துன்னு சொல்லி நம்ம முதல்லயே இனிஷியலைஸ் பண்ணணும் அப்ப நம்ம பத்துன்னு சொல்லி முதலே இனிஷியலைஸ் பண்ணிட்டா அந்த பத்துக்கு மேல என்னால வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது அதாவது ஒரு பதினோரு வேல்யூவோ இல்ல பன்னெண்டு வேல்யூவோ ஸ்டோர் பண்ண முடியாது அதாவது இது ஒரு பிக்ஸ்டு மெமரி ஓகேவா அதாவது நீ ஒரு வாட்டியான அந்த மெமரியை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை மாடிஃபை பண்ண முடியாது ஸோ அதனால வந்து இது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா செக்ஷன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்டரா ஸ்டோர் ஆயிருக்கும் அதாவது ஒரு கண்டினியூஸா ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேவா அதாவது கண்டினியூஸா ஒரு மெமரியில ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆச்சுன்னா அண்ட் தென் வந்து செகண்ட் வேல்யூ வந்து நெக்ஸ்ட் மெமரியிலேயே ஸ்டோர் ஆகும் ஸோ அதனால வந்து இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் வாயில சொல்றதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும் நான் உங்களுக்கு டிரா பண்ணி ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி தரேன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இப்ப அறையில வந்து அஞ்சு வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்க ஓகேவா நான் என்ன பண்ண போறேன் ஒரு அஞ்சு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இப்போ எனக்கு அஞ்சு வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் நம்மளோட நிறைய பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி என்ன இதுல சேம் டேட்டா டைப் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அதாவது இன்டீஜர்னு எடுத்துக்கிட்டா இன்டீஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் கேரக்டர்னு எடுத்துக்கிட்ட கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் இப்ப நான் இன்டீஜர் எடுத்துக்கிறேன் அப்ப இன்டீஜர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்ப நான் ஒரு அஞ்சு இன்டீஜர் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அஞ்சு இன்டீஜரை ஸ்டோர் பண்றது முன்னாடியே நான் வந்து இதுல அஞ்சு இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நான் முதலே மென்ஷன் பண்ணணும் ஓகேவா இதோட டேட்டா டைப்பையும் மென்ஷன் பண்ணணும் அதே சமயம் எவ்வளவு வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போறோம்னு சொல்லி முதலே மென்ஷன் பண்ணணும் ஓகேவா அப்படி இனிஷியலைஸ் பண்ணிட்டா அண்ட் தென் வந்து அத மாத்த முடியாது அதாவது அஞ்சு ஸ்பேஸ் அலகேட் பண்ணிட்டா நீங்க ஆறாவதா ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியாது நீங்க நாலு வேல்யூ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க நாலு வேல்யூ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா எனக்கு என்ன ஆகும் அஞ்சாவது வேல்யூ வந்து வேஸ்டா போகுதுல அதாவது அஞ்சாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடிய மெமரி வந்து எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லாம சும்மா இருக்கு அப்ப எனக்கு இந்த மெமரி வந்து வேஸ்ட் ஆகுதுல அப்ப இந்த மெமரி வந்து வேற எந்த இன்டீஜருக்கும் அரேக்கோ யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் வந்து இந்த அரேக்கு நான் வந்து அலகேட் பண்ணிட்டேன் அப்ப வந்து என்னால வந்து வேற ஒரு அரேக்கு யூஸ் பண்ண முடியாது சோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அஞ்சு வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு அதே மாதிரி சேம் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணியாச்சு எனக்கு வந்து அஞ்சு வேலு ஸ்டோர் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு முதலே வந்து நான் இனிசிலைஸ் பண்ணி அஞ்சு ஸ்பேஸ் முதலே கிரியேட் பண்ணிட்டு அந்த அஞ்சு ஸ்பேஸ்குள்ள நான் என்னோட அஞ்சு வேல்யூஸ் போட்டுக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக்னா எனக்கு புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பிக்சு மெமரி நான் அஞ்சு வேல்யூஸ் யூஸ் பண்ண போறேன் என்னோட ஸ்பேஸ் வந்து நான் முதலே இன்சைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு மேலே என்னால வந்து அதை மாடிஃபை பண்ண முடியாது அதாவது ஸ்டாட்டிக்காக இருக்கும் ஓகேவா பிக்சுடு மெமரி ஓகேவா ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன நம்மளோட இது இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அதாவது ஒரு ஆர்டரா ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப்பும் வந்து ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும் அதாவது இன்டீஜர்னா ஒரு சைஸ் இருக்கும் ஃப்ளோட்னா ஒரு சைஸ் இருக்கும் கேரக்டர்னா ஒரு சைஸ் இருக்கும் இப்ப இந்த பைத்தானல வந்து இன்டீச்சரை பொறுத்த வரைக்கும் அது ஃபோர் பைட்ஸ் எடுத்துக்கும் பைட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் அதாவது இப்ப நம்ம என்ன சொல்றோம் கிலோ பைட் எம்பி கே பி சொல்றோம்ல அதுல வந்து கேபி என்ன சொல்லுவீங்க கிலோ பைட் சொல்லுவீங்களா அதாவது ஆயிரம் பைட் தான் வந்து ஒரு கிலோ பைட் அதாவது அக்யூரெட்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு பைட் சேர்ந்ததா வந்து ஒரு கிலோ பைட் பட் நார்மலா வந்து நம்ம தௌசண்ட் தான் எடுத்துக்கும் ஓகேவா ஒரு கிலோனா வந்து தௌசண்ட் எடுத்துக்கோ ஓகேவா சோ தௌசண்ட் பைட் சேர்ந்தது வந்து ஒரு கிலோ பைட் இல்ல அந்த தௌசண்ட் பைட் இல்லாம ஜஸ்ட் வந்து இதுல ஃபோர் பைட் மட்டும் எடுத்துக்கும் இந்த ஃபோர் பைட் தான் வந்து இந்த ஒண்ணுங்கிற ஒரு வேல்யூ வந்து எனக்கு ஆக்கு பண்ணிக்கும் அதாவது இந்த மெமரி எங்க எங்கிருந்து எடுத்துக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரேம்ல இருந்து எடுத்துக்கும் நம்மளோட ஃபோன் ஆர் லேப்டாப்ல வந்து ரேம்னு ஒரு பார்ட் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல வந்து ஃபோர் ஜிபி டூ ஜிபின்னு சொல்லி மெமரி இருக்கும் அது இருக்கக்கூடிய இந்த ஃபோர் பைட் ஆஃப் மெமரி மட்டும் எடுத்துக்கும் ஓகேவா அதாவது எனக்கு வந்து அதுல ஜிபி கணக்கில் இருக்கும் அதாவது ஜிகா பைட் லெவல்ல இருக்கும் எனக்கு அதுல இருந்து ஜஸ்ட் வந்து ஃபோர் பைட் மட்டும் தேவைப்பட்டா போதும் எனக்கு இந்த ஒரு இன்டீஜியர் ஸ்டோர் பண்றது அதே மாதிரி இப்போ எனக்கு இங்க அஞ்சு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதுல ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும் ஓகேவா அதாவது ரேம்ல வந்து அட்ரஸ்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கான்செப்ட்டுக்குள்ள வந்து நான் ரொம்ப இன்டெப்டாக போன வந்து அதை பத்தி வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு மெமரிக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கும் ஓகேவா அதாவது நார்மலாக வந்து நம்ம வீட்டு அட்ரஸ் எப்படி சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய வீடு இருக்குமா நிறைய வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி அட்ரஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் காமனா வந்து அந்த ஊருங்கிறது ராம் மாதிரி இதில் வந்து எனக்கு எவ்வளவு வீடு வேணால் கட்டிக்கலாம் இந்த ரேமோட சைஸ் ஃபோர் ஜி இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து நான் வந்து அதுல மெமரி ஃபில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த ஊர் வந்து இவ்வளவு சைஸ் இருக்குன்னா அதுக்கு இவ்வளவு வீடு கட்டிக்கலாம் அதுல வந்து நான் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன் சோ அந்த அட்ரஸ் மாதிரி தான் இந்த இது ஓகேவா ஒவ்வொரு மெமரிக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும் இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து நான் டூ ஹண்ட்ரட் சொல்லி அட்ரஸ் ஸ்டார்ட் பண்றேன் அதாவது எனக்கு இந்த அரேட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற அட்ரஸ்ல ஸ்டார்ட் ஆகும் எனக்கு என்னாகுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூட அட்ரஸ் வந்து ரேண்டமா தான் போய் ஸ்டோர் ஆகும் ஓகேவா ரேம்ல வந்து எந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கும் அந்த இடத்துல போய் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூட அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகும் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த அட்ரஸ்ல போய் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகும் நெக்ஸ்ட் வேல்யூல எப்படி ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு டூ ஹண்ட்ரட் இருக்கா டூ ஹண்ட்ரட் கூட ஃபோர் பைட் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகும் டூ நாட் ஃபோர் ஆகுமா சோ இந்த செகண்ட் வேல்யூ போய் டூ நாட் ஃபோர்ல போய் ஆட் ஆகும் அதாவது ஒரு இன்டீஜருக்கு நான் ஃபோர் பைட்னு சொன்னா அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னோட பேஸ் அட்ரஸ் என்ன டூ ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் ஆகுது ஸோ டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஃபோர் என்ன வரும் எனக்கு டூ நாட் ஃபோர் வரும் சோ எனக்கு செகண்ட் வேல்யூ போய் இந்த டூ நாட் ஃபோர்ல போய் எனக்கு ஸ்டோர் ஆகும் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ எங்க ஸ்டோர் ஆகும் நீங்க ஈஸியா சொல்லலாம் இது கூட ஃபோர் ஆட் பண்ண எனக்கு என்ன டூ நாட் எயிட் நெக்ஸ்ட் வந்து டூ ஒன் டூ நெக்ஸ்ட் வந்து டூ ஒன் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு அந்த டேட்டா டைப் பொறுத்து நெக்ஸ்ட் வேல்யூ அட்ரஸ் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஓகேவா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ அட்ரஸ் வந்து டூ ஹண்ட்ரட்னா இப்போ எனக்கு அஞ்சு வேல்யூ இருந்ததுன்னா எனக்கு அஞ்சாவது வேல்யூ அட்ரஸ் என்னவா இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ அட்ரஸ் வந்து டூ ஹண்ட்ரட் முடிஞ்சது மீதி நாலு வேல்யூக்கு தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஃபோர் இன்ட்டு அதோட டேட்டாவோட சைஸ் என்ன ஃபோர் ஃபோர் பை ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் கூட அந்த சிக்ஸ்டீன் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு டூ டூ ஒன் சிக்ஸ் கிடச்சிரும் ஸோ எனக்கு இந்த அஞ்சாவது வேல்யூ வந்து இந்த டூ ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கண்டினியூஸா ஸ்டோர் ஆயிட்டு போகும் ஓகேவா இந்த அறைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மூணு ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த

நெக்ஸ்ட் வந்து அந்த நாலு ஆப்ரேஷனை பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸிங் ஓகேவா அதாவது எலமெண்ட் ஆக்சஸ் பண்றது இப்ப எனக்கு அஞ்சாவது எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து எவ்வளவு டைம் தேவைப்படும்னு சொல்லி செக் பண்ணனும் ஓகேவா ரெண்டாவது ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா இன்செர்ட் பண்றது எனக்கு புதுசா ஒரு வேல்யூ இன்செட் பண்றேன் அதாவது இங்க அஞ்சு வேல்யூ இருக்கு என்னால வந்து ஆறாவது வேல்யூ இன்செர்ட் பண்ண முடியாது ஆனா நான் ஒரு வேலை நான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்டோர் பண்ணும்போது நாலு வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன் அஞ்சாவது வேல்யூ நான் மறுபடியும் வந்து புதுசா என்னால வந்து இன்செர்ட் பண்ணிக்க முடியும் சோ அதனால தான் வந்து இன்செர்ட் ஆப்ரேஷன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டெலிட் ஆப்ரேஷன் ஓகேவா சோ டெலிட் பண்ற அதே மாதிரி தான் சோ நான் அஞ்சு வேல்யூ ஆட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு மூணாவது வேல்யூ இல்ல நாலாவது வேல்யூ வந்து டெலிட் பண்ற மாதிரி ஒரு नीड இருக்கு சோ அப்போ வந்து எனக்கு டெலிட் பண்றப்ப எனக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அத பாக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து சர்ச் பண்றது ஓகேவா அதாவது எனக்கு இப்ப அஞ்சுங்கிற வேல்யூ வந்து இந்த அறையில் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணணும் ஓகேவா அது ஒரு ஆபரேஷன் ஸோ எனக்கு அது வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கோன்னு சொல்லி செக் பண்ணணும் ஓகேவா சோ அவ்வளவு அந்த நாலு ஆப்ரேஷன் ஓகேவா இந்த நாலு ஆபரேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எந்த டேட்டா ஸ்டெக்ஸரை வந்து எந்த ப்ரோக்ராம்க்கு சூஸ் பண்றதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க ஓகேவா சோ அதை வந்து எப்படி டிசைட் பண்றாங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் எனக்கு எவ்வளவு டைம் காம்ப்ளெக்ஸிட்டி எடுத்துக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க நான் டைம் காம்ப்ளக்ஸிட்டி வந்து ஸ்பேஸ் கம்ப்ளெக்ட்ஸினா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து நம்ம சேனல நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ தெரியாத அதை பார்த்துக்கோ ஓகேவா ஸோ நம்ம இதில் வந்து இந்த அறையில் வந்து இந்த நாலு ஆபரேஷன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லி செக் பண்ணணும் ஓகேவா அந்த டைமை பொறுத்து தான் வந்து இந்த அறை வந்து எனக்கு எந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நான் அறை வந்து சூஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆக்சிங் பாத்துருவோம் இந்த ஆப்ரேஷனை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அரையில வந்து எலமெண்ட் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்தலாம் ஓகேவா அதாவது எதை யூஸ் பண்ணி வந்து இந்த அரையில இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தாலும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது புரியும் ஓகேவா சோ அந்த அரையில இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க ஓகேவா இண்டெக்ஸ்னா ஒண்ணு இல்ல நார்மலா வந்து இப்போ எனக்கு அஞ்சு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கோமா இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எப்பயுமே வந்து ஜீரோங்கிற இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா நீங்கள் நார்மலா வந்து பைத்தானில் வந்து லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணீங்களா அதே மாதிரி தான் ஓகேவா பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே இல்ல நிறைய வரைக்கும் எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மெமரி அதே மாதிரி சேம் டேட்டா டைப் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அரைக்கு லிஸ்ட்டுக்கு இது ஒரு டிஃபரன்ஸ் ஓகேவா பட் வந்து மற்றபடி எல்லாமே வந்து லிஸ்ட் மருந்து ஓகேவா இருந்தால் நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லித்தரேன் ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து புதுசா வந்து டேட்டா செக்சன் மட்டும் தனியா வந்து படிக்க வந்திருப்பீங்க சோ அதனால வந்து அவங்களுக்காக வந்து இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி தனியாக ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துறோம் ஓகேவா இண்டெக்ஸ்னா ஒண்ணு இல்ல நார்மலா வந்து இப்ப இந்த ஒண்ணுங்கிற அமௌண்ட் வந்து இப்ப நான் வந்து ஆக்சஸ் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து இதோட அட்ரஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியாது இதோட அட்ரஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் கூட சிக்ஸ்டின் ஆட் பண்ணி வந்து எனக்கு டூ ஒன் சிக்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஸோ அதுக்காக தான் வந்து இதை சிம்பிஃபை பண்றதுக்காக தான் இன்டெக்ஸிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்தாங்க ஜஸ்ட் வந்து அறியல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எப்பயுமே வந்து ஜீரோங்கிற இண்டெக்ஸ்னால வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் அது கூட ஒன்னு ஆட் பண்ணிட்டே போங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளவுதான் இப்போ இப்ப அருகில இருக்கக்கூடிய ஜீரோ இடெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து பார்த்தா போதும் எனக்கு வேல்யூ வந்துடும் ஓகேவா செகண்ட் வேல்யூ வேணும்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தேர்ட் வேல்யூ வேணும்னா செகண்ட் இண்டெக்ஸ் ஓகேவா அதாவது எனக்கு எத்தனாவது வேல்யூ வேணுமோ அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதோட இண்டெக்ஸ் வந்து அந்த வேலுல இருக்கும் ஓகேவா அவ்வளவுதான் அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ எப்பயுமே வந்து ஜீரோல முடியும் என்ிங் வேல்யூ வந்து அதோட இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணா எவ்வளவு வருமோ அந்த இண்டெக்ஸ்ல எனக்கு ஆகும் ஓகேவா இப்போ எனக்கு அஞ்சு வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் வந்து நாலுல முடியும் ஓகேவா அரியல இருக்கக்கூடிய எலமட்ட வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா இண்டெக்ஸ் வந்து ஜீரோல ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி அதோட விட ஒன்னு மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூல வந்து எண்ட் ஆகும் ஓகேவா ஏன்னா வந்து ஜீரோல ஸ்டார்ட் ஆகுறதுனால எனக்கு வந்து கடைசி வேல்யூ ஒன்னு கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா இந்த என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு ஸோ நம்ம எப்படி வந்து இந்த எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்றோம்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டாவது இடெக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ வேணும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அரேக்கு வந்து ஒரு நேம் இனிஷியலைஸ் பண்ணிரலாம் ஓகேவா நான் வந்து சும்மா வந்து அரு ஏஆர்ஆர்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ஏஆர்ஆர்னா அரேன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா அதாவது சார்ட் ஃபார்ம்ல ஏஆர்ஆர்னு வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு இந்த செகண்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ வேணும் அப்ப என்ன ஜஸ்ட் வந்து இந்த அரையோட நேம் அந்த வந்து இண்டக்ஸ் மட்டும் போட்டா போதும் எனக்கு அந்த இருக்க இருக்கக்கூடிய வேல்யூ வந்துடும் அதாவது ஏ ஆர் ஆர்

நம்ம இண்டெக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு டேரக்டா தெரியுது சோ அந்த இடெக்ஸை வந்து நான் இந்த இதுக்குள்ள பாஸ் பண்ணா போது எனக்கு டேரக்டா வந்து ஒரே ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இதோட வேல்யூ வந்து எனக்கு எடுத்து கொடுத்துரும் அப்போ இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்னவா இருக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆப்ரேஷன் நடந்தா அதோட டைம் காம்ளக்சிட்டி வந்து எனக்கு ஓ ஆஃப் ஒன்ல இருக்கும் ஓகேவா அதான் நான் இந்த இடத்துல போட்டுறேன் சைட்லேயே வந்து இங்க ஓ ஆஃப் ஒன்னு ஓகேவா அதாவது அறையில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஓ ஆஃப் ஒன் டைம் அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டைம்லேயே வந்து என்னால் வந்து அறையில் இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட் ஆனாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா அதனால தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ இந்த ஆக்சஸிங் ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு அறையில் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கா ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கு ஓகேவா ஏன்னா வந்து ஓ ஆஃப் ஒன்னுங்கிறத வந்து நான் எஃபிஷியண்டான டைம் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ எனக்கு வந்து இந்த அறையை பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் பண்ற ஆபரேஷன் வந்து எனக்கு ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கு ஓகேவா சோ இப்படி வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்றது சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் எனக்கு எந்த இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட் வேணாலும் ஜஸ்ட் வந்து அந்த இண்டெக்ஸோட வேல்யூ மட்டும் நான் பாஸ் பண்ண போதும் எனக்கு ஒரே ஒரு ஆபரேஷன்ல அந்த எனக்கு வேல்யூ எனக்கு ரிட்டர்வ் பண்ணி ஓகேவா சோ எனக்கு அதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து O(1) ஓகே இந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செகண்ட் வந்து இந்த இன்சர்ட் ஆபரேஷன் பார்க்கலாம் ஓகேவா இன்செர்ட் பண்றனா என்ன இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த அஞ்சாவது வேல்யூ இங்கே இல்ல ஓகேவா ஜஸ்ட் வந்து நான் அஞ்சு லெन्थ உள்ள அரே கிரியேட் பண்ணிக்கிறேன் பட் நான் நாலு வேல்யூ தான் இனிஷியலைஸ் பண்றேன் அஞ்சாவது வேல்யூ நான் ஃபில் பண்ணல ஓகேவா அது வந்து ஒரு எம்ட்டியா இருக்கு ஆனா வந்து அது இந்த இந்த ஸ்பேஸ் வந்து இந்த அரேக்கு தான் வந்து அலோகேட் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல வந்து வேற எந்த வேரியபிளுக்கு வந்து இந்த மெமரி வந்து நான் அழகேட் பண்ண முடியாது ஓகேவா இது வேஸ்டா போனாலும் போகமே தவிர மற்றபடி வந்து வேற எந்த அரேக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி வேற எந்த வேரியபுளுக்கு யூஸ் பண்ண முடியாது ஓகேவா சோ அறையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒருஸ்ட்ரிக்ஷன் இப்ப எனக்கு இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒரு புதுசா ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணணும் அதாவது இன்செர்ட் பண்ணணும் ஓகேவா ஜஸ்ட் வந்து இந்த அறையை பொறுத்த வரைக்கும் கடைசியா ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்றதுக்கு எனக்கு ஓ ஆஃப் ஒன் டைம் எடுத்துக்கும் ஓகேவா அதாவது இந்த இன்செர்ட் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அறையில வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் ஓகேவா அப்பதான் வந்து இது எப்படி வந்து சொல்லி உங்களுக்கு புரியும் ஓகே இப்ப இந்த மாதிரி ஒரு அரே இருக்கு ஓகேவா இப்ப நான் ஒரு நாலு வேல்யூ எடுத்துக்கிறேன் ஜீரோ ஒன் டூ மட்டும் இருக்கு ஓகேவா இப்ப நான் வந்து இது வந்து ஜீரோ இண்டெக்ஸ் இது ஒன் இண்டெக்ஸ் இது செகண்ட் இண்டெக்ஸ் இது தேர்ட் இண்டெக்ஸ் ஓகேவா இப்ப வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து வேல்யூ இன்செட் பண்ணணும் அதாவது இந்த ஜீரோக்கு ஒன்னுக்கு நடுவுல வந்து வேல்யூ இன்செர்ட் பண்ணணும் அப்பதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகும் ஓகேவா அதான் இன்செர்ட் ஆகும் புதுசா வந்து உள்ள நுழைக்கிறோம் ஓகேவா சோ வந்து புதுசா வந்து எனக்கு அரையில வந்து வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகுது இப்போ எனக்கு இந்த இடத்துல த்ரீங்கிற ஒரு வேல்யூ வேணும் அப்ப என்ன இந்த ஒன்னாவது இண்டெக்ஸ்ல வந்து த்ரீங்கிற ஒரு வேல்யூ வந்து இன்செர்ட் ஆயிரும் ஓகேவா இந்த ஒன்னு டூ என்ன ஆகுனா ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும் அதாவது நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகும் இங்கிருந்த ஒன்று வந்து இங்கே வந்துடும் இங்கிருந்த டூ வந்து இங்கே வந்துடும் ஓகேவா இப்படி மூவ் ஆகும் இப்படி மூவ் ஆகுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ நான் ஒவ்வொரு பொசிஷன் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்போ நான் ஒவ்வொரு வேல்யூ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷன் தேவைப்படுது அதாவது ஒவ்வொரு வேல்யூ வந்து மூவ் ஆகுது நெக்ஸ்ட் பொசன் மூவ் ஆகுது அது ஒவ்வொரு ஆப்ரேஷன் தானே நான் ஜஸ்ட் வந்து டேரக்டாக வந்து ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணிடுறேன் ஆனால் இருந்த வேல்யூ என்ன ஆகுது எனக்கு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகுது அப்போ என்னாகுது அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுது நெக்ஸ்ட் இங்க இருந்த வேல்யூ வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுது பண்ணுது அது ஒரு எனக்கு என்ன ஆகுது நான் எந்த இண்டெக்ஸ்ல வந்து நான் செட் பண்றனோ அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் அப்படியே வந்து ஒரு எனக்கு நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது ஓகேவா எனக்கு இந்த இன்செட் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நான் எங்காவது இடையில போய் ஒரு வேல்யூ இன்செட் பண்ணனா எனக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஐ எடுத்துக்கும் ஓகேவா என்ன வந்து சொல்லி ஆல்ரெடி தெரியும் இது ஏன் வந்து நான் சொல்லி உங்களுக்கு புரியும் பாருங்க இப்போ இப்ப நான் வந்து எனக்கு இப்ப இந்த மாதிரி இருந்துச்சா ஒன்னு டூ இப்படி இருந்தது இப்போ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வேல்யூ இன்செட் பண்ண போறேன் சோ என்னோட ஐயோட வேல்யூ என்ன ஒன்னு ஓகேவா இந்த என்னோட வேல்யூ என்ன இங்க வந்து ஃபோர் தானே இருக்கு சோ இங்க நான் ஃபோர் போட்டுக்கிறேன் ஓகேவா சோ எனக்கு ஃபோர் மைனஸ் ஒன் என்ன வரும் த்ரீ வரும் இப்ப எனக்கு இந்த ஒன்னிங் இண்டெக்ஸ்ல வந்து ஏதாவது வேல்யூ இன்செர்ட் பண்ணணும்னா எனக்கு மூணு ஆப்ரேஷன் நடக்கணும் ஓகேவா நமக்கு மூணு ஆபரேஷன் நடக்கணும் சொல்லி செக் பண்ணிடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் புதுசா ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ண போறேன் எனக்கு மூணு வந்து இன்செட் ஆயிருச்சு இன்செர்ட் ஆகிற ஒரு ஆப்ரேஷனா ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த ஒன்னு வந்து இங்க மூவ் ஆகுதா அது ஒரு ஆப்ரேஷன் தென் ரெண்டு வந்து இங்க மூவ் ஆகுதா சோ அத ஒரு ஆபரேஷன் மொத்தம் மூணு ஆபரேஷன் நடந்துதா சோ எனக்கு இந்த இன்செட் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ஓ ஆஃப் என் ஐ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டில இருக்கும் ஓகேவா அதாவது எந்த இண்டெக்ஸ் இன்செர்ட் பண்றமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் அதே வந்து இப்ப நான் லாஸ்ட் போஸ்ட்ல இன்செர்ட் பண்ற மாதிரி இருந்தா என்ன ஆகும்னு பாருங்களேன் ஜஸ்ட் வந்து எனக்கு இண்டெக்ஸோட வேல்யூ என்னவாக எனக்கு கடைசி வேலை இண்டெக்ஸோட வேல்யூ என்ன ஃபோரா சோ நான் ஃபோர் போட்டுக்கிறேன் ஓகேவா இப்ப என்னோட வேல்யூ என்ன எனக்கு என்னோட வேல்யூ ஃபைவ் சோ இங்க நான் ஃபைவ் போட்டுக்கிறேன் ஓகேவா மைனஸ் போர் என்ன ஒன் சோ ஓ ஆஃப் ஒன்னு எனக்கு ஒரு நடக்குது ஏன்னா வந்து இதுக்கப்புறம் இருக்காது அதனால வந்து அந்த வந்து ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை எனக்கு இந்த இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தாதான் வந்து நான் அதை ஷிஃப்ட் பண்ணணும் இதுக்கு அப்புறம் எந்த வேல்யூமே இல்ல ஏன்னா வந்து கடைசி இன்டெக்ஸ்ல வந்து ஆட் பண்ண போறேன் ஆட் அதுக்கப்புறம் இருக்காது எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்காது ஓகேவா ஷிஃப்ட் ஆப்ரேஷன் நடக்காதனால கடைசி இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணும்போது மட்டும் எனக்கு அது ஒரு கான்சென்ட் டைம்ல வந்து அந்த ஆபரேஷன் நடக்குது ஓகேவா இந்த இன்செர்ட் ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் கடைசியில வந்து வேல்யூ ஆட் பண்ணாதான் கடைசி இண்டெக்ஸ்லாம் இன்செட் பண்ணா எனக்கு ஓ ஆஃப் ஒன்ல நடக்கும் அதே வந்து நான் மிடில் பண்ணா எனக்கு வந்து அதோட டைம்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா சோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன் வந்து எப்படி நடக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம டெல்லிட்டு மூவ் ஆகலாம் ஓகேவா நான் இந்த இன்செர்ட் ஆப்ரேஷன் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இன்செர்ட் பண்ணா அண்ட் தென் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இன்செட் பண்ணா எனக்கு என்ன ஆகுது டைம்ளக்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்றோம் ஓகேவா தான் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் செட் ஆப்ரேஷன் ஸோ நம்ம டெலிட் போகலாம் நெக்ஸ்ட் ஓகே இப்போ எனக்கு இந்த அஞ்சு வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம் மொத்தமா இப்போ நான் என்ன பண்ண போறேன் இது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேல்யூ டெலிட் பண்ண போறேன் ஓகேவா ஏனால வந்து இந்த நாலு ஆப்ரேஷனை வந்து என்னால் வந்து அறையில் பண்ண முடியும் ஸோ அது அப்படி பண்ணும்போது அதோட டைம் கம்பெசிட்டி என்ன இருக்குன்னு சொல்லி தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்றோம் ஓகேவா இப்போ டெலிட் ஆப்ரேஷனுக்கு என்ன டைம் கம்பெசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஒன்றுங்கிற வேல்யூ டெலிட் பண்ண போறேன் ஸோ இந்த ஒன்றுங்கிற வேல்யூ டெலிட் ஆகிடும் பட் டெலிட் ஆகிறதோட மட்டும் இல்லாம எனக்கு என்ன அதுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகும் அதாவது நம்ம இன்சர்ட் பண்ணும்போது எப்படி பின்னாடி ஷிஃப்ட் ஆச்சோ அதே மாதிரி டெலிட் பண்ணா எனக்கு முன்னாடி ஆகும் ஓகேவா அப்ப எனக்கு என்ன டூ வந்து இங்க வந்துரும் த்ரீ இங்க வந்துரும் போர் வந்து இங்க வந்துடும் ஃபைவ் வந்து இங்க வந்துரும் இப்போ எனக்கு என்ன ஆகுது ஒரு வேல்யூ டெலிட் பண்ணா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் எனக்கு முன்னாடி பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுது அதாவது இன்செர்ட் ஆப்ரேஷன் என்ன நடந்ததோ அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் ஓகேவா இன்செர்ட்டும் டெலிட் வந்து ஒன்று ஒன்று ஆப்போசிட் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து ஆப்போசிட்டா நடக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதோட டைம் காம்ப்ரெக்ஷன் என்னவா இருக்கும் ஜஸ்ட் வந்து நம்ம இந்த இன்சர்ட் ஆப்ரேஷன் இருந்தது அதே தான் நடக்கும் பாருங்களேன் இப்ப நான் இங்கே ஓ ஆஃப் என் சைட் போடுறேன் இப்போ எனக்கு ஃபஸ்ட் பொர்சன் அதாவது ஃபஸ்ட் பொர்சன் என்ன இண்டெக்ஸ் இருக்கும் எனக்கு ஜீரோ இண்டெக்ஸ் இருக்கு ஸோ நான் இங்கே ஜீரோ போட்டுக்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்னோட வேல்யூ என்ன எனக்கு அஞ்சு ஏன்னா வந்து அஞ்சு இருக்கு மொத்தம் ஸோ அஞ்சு ஓகேவா ஜீரோ என்ன ஓ ஆஃப் ஃபைவ் ஸோ எனக்கு அஞ்சு ஆப்ரேஷன் நடக்க செக் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இங்க டெலிட் பண்ண அது ஒரு ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் இங்க நாலு வேல்யூ ஷிஃப்ட் ஆயிருக்கா ஸோ ஒன் பிளஸ் ஃபோர் வந்து எனக்கு ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த டெலீட்டுக்கு வந்து அதே மாதிரி தான் இன்செட்ல என்ன பண்ணமோ அதே தான் ஓ ஆஃப் என் மைனஸ் ஃபைவ் எனக்கு வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் தவிர மற்ற எந்த இண்டெக்ஸ்ல இருந்து வேல்யூ டெலிட் பண்ணாலும் எனக்கு இந்த ஆப்ரேஷன் அதாவது இந்த டைம் காம்ப்ஸிட்டியில அந்த ஆப்ரேஷன் நடக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இன்டெக்ஸ்ல வேல்யூ நீங்க டெலிட் பண்ணி பார்க்கலாமா இப்ப பாருங்களேன் ஜஸ்ட் ஈஸியான கான்செப்ட் தான் இன்செட் மாதிரியே இதுவும் இப்ப நான் லாஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து வேல்யூ டெலிட் பண்ணிட்டேன் எனக்கு அப்புறம் எந்த வேல்யூமே இல்ல இல்ல எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை ஆப்ரேஷன் எதுவுமே நடக்காது ஜஸ்ட் வந்து டெலிட் ஆப்ரேஷன் ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் நடக்கும் அதாவது டைம்ல வந்து எனக்கு ஆகும் அதாவது இந்த டெலிட் பொறுத்த வரைக்கும் வந்து கடைசி இன்டெக்ஸ் இருக்கக்கூடிய பண்ணாலோ டெலிட் பண்ணாலோ அது கான்ஸ்டன்ட் டைம்ல ரன் ஆகும் அதே வந்து இந்த கடைசி இண்டெக்ஸ் வர வேற இந்த கூடிய நீ இன்செர்ட் பண்ணாலும் டெலிட் பண்ணாலும் அது எனக்கு இந்த ஓ ஆஃப் என் மைனஸ் ஒரு டைம் காம்பிள எனக்கு ரன் ஆகும் ஓகேவா அது எப்படி ரன் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாவே சொல்லி கொடுத்திருக்கேன் ஓகேவா சோ அவ்வளவு தான் இந்த மூணு ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்ப கடைசியா எனக்கு இந்த சர்ச் ஆப்ரேஷன் மட்டும் இருக்கு ஓகேவா சோ இதை மட்டும் நம்ம பாத்தரம் ஓகேவா சர்ச் ஆப்ரேஷன் இல்ல ஜஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட் வந்து இந்த அறையில் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும் ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்க ஒன்னு இங்க போட்டுறேன் ஓகே இப்ப நான் வந்து எனக்கு வந்து அஞ்சுங்கிற வேல்யூ வந்து இந்த அறையில இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும் ஓகேவா சோ என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்னோட வேல்யூட கம்பேர் பண்ணிட்டே போகணும் அதாவது நான் செக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையும் எனக்கு அஞ்சுக்கு ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணிட்டு வரும்போது ஒரு வேளை வந்து எனக்கு வேல்யூ கிடைச்சதுனா எனக்கு வந்து அந்த அறையில அஞ்சுங்கிற வேல்யூ இருக்குன்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகேவா அதாவது நிறைய பொறுத்த வரைக்கும் அது வந்து அசன்டிங் ஆர்டர்ல இருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே போட்டு காமிச்சிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைன் அது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரிய இருக்காது வந்து ஈஸியா போட்டு காமிச்சேன் எனக்கு வந்து எந்த ஆடல வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதாவது எனக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி கூட ஸ்டோர் ஆகலாம் ஓகேவா எனக்கு எந்த ஆடல வேணா ஸ்டோர் ஆயிருக்கலாம் நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் வந்து நான் ஒரு அசண்டிங் அடலை போட்டு காமிச்சேன் நீங்க வந்து அப்படி போட்டு காமிச்சோன்னே வந்து ஜஸ்ட் வந்து நான் அஞ்சுங்கிற வேலையை தேட்டோம்னா அதுல இருந்து ஒன் மைனஸ் பண்ணா அந்த இண்டெக்ஸ்ல வந்து அந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லி நீங்க அசீவ் பண்ணிக்க கூடாது ஓகேவா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி போட்டு காமிச்சேன் சோ நீங்க அதை வந்து மைண்ட்ல வச்சுக்காதீங்க ஓகேவா ஜஸ்ட் வந்து அதே வந்து எந்த ஆடல வேணா இருக்கலாம் சோ நான் ஒரு எலமெண்ட் வந்து நான் தேட போறேன் இப்ப நான் ஒரு அஞ்சுங்கிற எலமெண்ட்டை தேடுறோம் ஓகேவா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் வந்து நம்ம செக் பண்ணுவோம் இந்த ரெண்டுங்கிற எலமெண்ட் வந்து அஞ்சான்னு சொல்லி செக் பண்ணுவோம் சோ இது அஞ்சு கிடையாது சோ நம்ம இதை விட்டுலாம் நெக்ஸ்ட் இதை செக் பண்றேன் இது அஞ்சு கிடையாது ஸோ விட்டுலாம் ஸோ இத செக் பண்றேன் இது அஞ்சு கிடையாது ஸோ இதை விட்டுலாம் சோ இதை செக் பண்றேன் இது அஞ்சு அப்ப எனக்கு நான் தேடக்கூடிய எலமெண்ட் வந்து நான் செக் கூடிய எலமெண்ட் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா எனக்கு வந்து அந்த சர்ச்சிங் எலமெண்ட் வந்து அறையில் இருக்குன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் வந்து சர்ச்சிங் ஆபரேஷன் நடக்கும் சோ இந்த சர்ச்சிங் ஆபரேஷனுக்கு எனக்கு வந்து எவ்வளோ டைம் காம்ப்ளெக்ஸி எடுத்துக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா நான் உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்ஸி எந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸி சொல்லி தரும்போதே வந்து பெஸ்ட் கேஸ் ஆவரேஜ் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் மூணு சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேவா நம்ம அந்த மூணு கேஸ் வச்சு அனலைஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அந்த அஞ்சுங்கிற வேல்யூ எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்ததுன்னா எனக்கு ஓ ஆஃப் ஒன்லேயே வந்து ரன் ஆயிரும் எனக்கு ஒரே ஒரு ஆப்ரேஷன்ல வந்து எனக்கு அஞ்சு எலமெண்ட் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தே வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் செக் பண்ணுவேன் சோ எடுத்த உடனே வந்து எனக்கு அஞ்சு கிடைச்சிடும் சோ அதுக்கு அப்புறம் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை எனக்கு ஒரே ஒரு ஆப்ரேஷன்ல வந்து எனக்கு தேடக்கூடிய எலமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப வந்து எனக்கு இது வந்து பெஸ்ட் கேஸ் ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட் டைம்ல வந்து எனக்கு இந்த ஆபரேஷன் வந்து ரன் ஆகுது சோ இது வந்து பெஸ்ட் கேஸ் ஆவரேஜ் கேஸ்ன வந்து அஞ்சுங்கிறது இங்க இருக்கு ஓகேவா இங்க வந்து ரெண்டு போட்டுக்கலாம் இங்க வந்து நாலு போட்டுக்கலாம் இப்ப நான் சர்ச் பண்றேன் ஃபஸ்ட் எலமெண்ட் இல்ல செகண்ட் எலமெண்ட் இல்ல ஸோ தேர்ட் எலமெண்ட்டா இருக்கு சோ இப்ப எனக்கு என்ன ஆகுது இந்த அரே வந்து ஃபுல்லாவும் நான் சர்ச் பண்ண தேவையில்லை அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட் கொஸ்ட்லையும் கிடைக்காது எடுத்த உடனே ஓ ஆஃப் என் வரைக்கும் நான் தேட தேவையில்லை அதாவது இருக்கக்கூடிய எல்லா லென்த்துல வேல்யூஸ்க்கும் தேட தேவையில்லை அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வேல்யூலையும் கிடைக்காது மிடில்ல வந்து எங்காவது ஒரு ஆவரேஜ் வேல்யூவா கிடைக்குது சோ இதுதான் வந்து ஆவரேஜ் கேஸ் ஓகேவா அதாவது என்னோட ஒஸ்ட் கேஸ் வரைக்கும் போகாது அதே மாதிரி பெஸ்ட் கேஸ்லயே ஆன்சர் கிடைச்சுறது ஆவரேஜா மிடில் வந்து எங்காவது எனக்கு கிடைச்சதுன்னா அதுதான் வந்து ஆவரேஜ் கேஸ் ஓகேவா சோ இந்த ஆவரேஜ் கேஸும் எனக்கு நடக்க நடக்க சான்ஸ் இருக்கு இப்போ ஒரு வேலை அஞ்சுங்கிற வேல்யூ இங்க இருக்கு இப்போ ஒன்னு இங்கே போட்டுக்கலாம் ஓகேவா இப்ப பாருங்களேன் இப்ப எனக்கு என்ன தேவைப்படுது இந்த அறையில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் செக் பண்ணணும் ஏன்னா வந்து நான் தேடக்கூடிய எலமெண்ட் வந்து கடைசி இடத்துல இருக்கு அப்ப இந்த எலமெண்ட்டை செக் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இது 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 கடைசியா செக் பண்ணும்போது எனக்கு நான் தேடக்கூடிய எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும் சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகேவா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வச்சு தான் அனலைஸ் பண்ணணும் ஓகேவா இந்த பிக் ஓர் நோட்டேஷனாவே வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் அனலைஸ் நான் வச்சுக்கோங்க அதாவது நம்மளோட ஆபரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல எவ்வளவு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கோ அதுதான் வந்து அந்த ஆபரேஷனோட ஆக்சுவல் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓகேவா எனக்கு இப்ப வந்து இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் ஏன்னா வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்தாதான் வந்து என்னால வந்து கடைசி எலமெண்ட் வரைக்கும் தேடணும் அப்ப அப்பெல்லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் நடக்கும் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னோட டைம் காம்ப்ளஸ் என்னவா இருக்கும் ஓ ஆஃப் என் என்னன்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த அறையோட லென்த் ஓகேவா இந்த அறையோட லென்த் வந்து ஒவ்வொரு அறையை பொறுத்து டிஃபர் ஆகும் அதனால வந்து நம்ம காமனா ஓ ஆஃப் என் வச்சுக்கிறோம்

ஓகேவா சோ இந்த நாலு ஆப்ரேஷன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி டைம் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன் தனித்தனியா ஸ்பேஸ் எல்லாம் எதுவும் இல்ல ஏன்னா வந்து எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து ஸ்பேஸை வந்து டிக்ளேர் பண்ண முடியும் ஆல்ரெடி வந்து அரைக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அரையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் நம்ம இந்த ஆபரேஷன் எல்லாம் இந்த ஆப்ரேஷனுக்கு தனியா இந்த ஒரு ஸ்பேஸ்மே இல்ல ஓகேவா இந்த அரைங்கிறது ஓ ஆஃப் எடுத்துக்கும் ஏன்னா வந்து நான் பத்து வேல்யூ ஸ்டோர் பண்ண எனக்கு ஓ ஆஃப் பத்து எடுத்துக்கும் அஞ்சு வேல்யூ ஸ்டோர் பண்ணால் ஓ அஞ்சு எடுத்துக்கும் சோ இந்த அரேவை ஸ்டோர் பண்றதுக்கு மட்டும் தான் எனக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி அனலைஸ் பண்ண முடியும் ஓகேவா இந்த இந்த ஆப்ரேஷனுக்குலாம் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி அனலைஸ் பண்ண முடியாது ஓகேவா சோ இது எல்லாத்துக்கு வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்ஸிட்டி மட்டும் தான் அனலைஸ் பண்ண முடியும் சோ நம்ம அதை மட்டும் கண்டுபிடிச்சாச்சு ஸோ தியரிட்டிக்காக வந்து இந்த அரையை பொறுத்த வரைக்கும் தான் கான்செப்ட் ஓகேவா நான் எல்லா கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு எல்லாமே தெளிவா கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் சோ இது அப்படியே வந்து நம்ம ப்ராக்டிகலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அதாவது பைத்தானில் வந்து எப்படி வந்து இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தலாம் ஓகேவா ஏன்னா வந்து தியரிட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சு ஒரு யூஸ்மே இல்லை ஏன்னா வந்து ஜஸ்ட் வந்து இது இன்டர்வியூஸ்ல கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி வந்து டே டு டே லைஃப்ல வந்து எந்த ஒரு விஷயமே இல்லை இது ஓகேவா சோ வந்து பிராக்டிகலா தெரிஞ்சுக்கிட்டா வந்து அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஓகேவா சோ நம்ம அதை பாத்தலாம் சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த அரையை வந்து எதுக்கு வந்து மெயினா யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம எவ்வளவு ஆபரேஷன் கண்டுபிடிச்சோம் அதோட டைம் காம்பிசிட்டி நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு இதை அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை வச்சு நம்ம இந்த அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் கதை என்னென்ன ப்ரோக்ராமுக்கு வந்து இதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ பாருங்களேன் எனக்கு இது வந்து டைம் காம்ப்ளஷன் இதுல வந்து கம்மியா இருக்கு அதாவது எந்த ஆப்ரேஷன் வந்து எனக்கு கம்மியா இருக்குன்னு பாருங்களேன் ஆக்சஸிங்ல கம்மியா இருக்கு அதாவது ஓ ஆஃப் வந்து அது கான்ஸ்டன்ட் டைம்லயே வந்து என்னால் வந்து எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ எனக்கு வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும் அதே மாதிரி அதை ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் இந்த ரெண்டு ஆப்ரேஷன் தான் என்னோட மெயின் நீடா இருக்கும்போது நான் அறையவே சூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து எனக்கு அதோட ஆக்சஸிங் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஜஸ்ட் ஓ ஆஃப் ஒன் கான்ஸ்டன்ட் டைம்லேயே வந்து என்னால் வந்து எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஆக்சஸ் பண்றது இது வந்து மெயின் மெயினாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஸோ நான் வந்து ஆக்சிங் வந்து என்னோட மெயின் நீடாக இருக்கும்போது நான் அந்த அரேவியை சூஸ் பண்ணலாம் ஓகேவா பட் நான் இந்த இன்செட்டுக்கும் டெலிட்டுக்கு வந்து நான் சூஸ் பண்ணலாமான்னு பாருங்களேன் அப்படி சூஸ் பண்றது வந்து ஒரு வேலை கடை கடைசி இண்டெக்ஸில் வேல்யூ இன்செட் பண்ணுறதுக்கும் கடைசி இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ டெலிட் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து அதோட டைம் காம்பசிட்டி மட்டும் எனக்கு கான்ஸ்டன்ட் டைம்ல ரன் ஆகுது ஸோ நான் இந்த ரெண்டு ஆபரேஷன் அதாவது கடைசி இண்டெக்ஸில் வந்து இன்செட் பண்ணுறது கடைசி இண்டெக்ஸில் டெலிட் பண்றது இந்த ரெண்டு ஆப்ரேஷன் மட்டும் எனக்கு மெயினா இருந்துன்னா நான் அரேவே சூஸ் பண்ணலாம் ஓகேவா அதே நான் ஒரு வேலை ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லையோ இல்லை மிடில் இண்டெக்ஸில் எங்காவது இன்செட் பண்ணணும் டெலிட் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு நீடு இருக்கும்போது நான் இதை ஏன்னா வந்து அந்த இடத்துல டைம் காம்பசிட்டி சம்திங்

சோ நான் வந்து இந்த ஆபரேஷனுக்கு வந்து இத பிரிஃபர் பண்ண கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து சர்ச்சிங் சர்ச்சிங் பாத்தீங்கன்னா ஓஃப் இருக்கு ஓகேவா பட் மேக்ஸிமம் எல்லா டேட்டா செக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு அந்த ஓஃப் தான் வந்து எல்லா சர்ச்சிங்கும் பண்ண முடியும் சோ வந்து இந்த அரையை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ச்சிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் கேஸ் ஓகேவா ஏன்னா வந்து அந்த சர்ச்சிங் டைம் காம்பசிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டா செக்ஸ்லயும் ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கும் ஓ ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்கும் சோ வந்து இந்த சர்ச்சிங் ஆப்ரேஷனுக்கு வந்து இந்த வந்து சூஸ் பண்றது சூஸ் பண்ணாதும் இந்த மத்த ஆப்ரேஷனோட நீட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேவா நான் சொன்ன ஆப்ரேஷனோட நீட் எல்லாம் அதிகமா இருக்கு சர்ச்சிங் ஆபரேஷன் கம்மியா இருக்குன்னா நீங்க இந்த அரையை வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம் இப்ப ஒருவேளை வந்து எனக்கு சர்ச்சிங் தான் என்னோட மெயின் கான்செப்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வேற டேட்டா செக்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேவா நான் வந்து ஒவ்வொரு டேட்டா செக்ஷன் வந்து கவர் பண்ணும்போது அதோட இந்த ஆப்ரேஷனுக்கான டைம் கம்ப்ளீட்ல சொல்லி தரேன் சோ அதை வச்சு நம்ம இந்த சர்ச்சிங்கான பெஸ்ட் டேட்டா செக்ஷன் வந்து நம்ம அப்போ சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஆபரேஷன் பேஸ்ல வந்து எப்படி வந்து இந்த அரை வந்து சூஸ் பண்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஓகேவா சோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் அதே மாதிரி அரையோட டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் அரையில வந்து சேம் டேட்டா டைப் மட்டும் தான் வந்து என்னால வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அதே மாதிரி எனக்கு பிக்ஸ்டு மெமரி சோ இது ரெண்டும் தான் வந்து என்னோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஓகேவா இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போலாம் அதே மாதிரி இந்த வீடியோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் பிகாஸ் நான் வந்து இல்ல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கேன் சோ வீடியோட டியூரேஷன் வந்து ரொம்ப போனதுக்காக நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு எல்லா கான்செப்ட் சொல்லி தரக்காக தான் வந்து நான் இவ்வளவு நேரம் எடுத்தேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து அரை வந்து எப்படி வந்து பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்தலாம் இந்த அரையை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரக்டா வந்து பைத்தான்ல வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கு வந்து அரேன்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும் ஓகேவா அதை ஏன் இம்போர்ட் பண்ணணும்னு நான் லைட்டரா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்றேன்னு சொல்லி பாத்தலாம் ஓகேவா இந்த இம்போர்ட் பண்றதுலேயே வந்து மூணு டைப் இருக்கு அந்த மூணு டைப்பையும் பார்த்தலாம் மூணு டைப்ல வந்து எப்படி இம்போர்ட் பண்றேன்னு சொல்றேன் இந்த மூணு டைப்புக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் அரே ஓகேவா இது ஒரு மெத்தட் ஜஸ்ட் வந்து இந்த அறைங்கிற ஒரு மாடியூல் நேம் மாடியூல் எல்லாம் இல்ல சிம்பிளா சொல்ல போனா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த அரேவோட ஃபங்க்ஷன் எல்லாம் சேர்த்து இந்த அரங்கிற மாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த அரை டேட்டா யூஸ் பண்ணணும்னா இந்த அரங்கிற மாடில இம்போர்ட் பண்ணுவோம் அப்பனாதான் வந்து நம்ம அறிவை யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பண்ண ஓகேவா சிம்பிளா சொல்ல போனா இவ்வளவுதான் நீங்க பெருசா வந்து இந்த மாடியில் பத்தி கட் பண்ணலாம் ஜஸ்ட் வந்து சிம்பிளாவே புரிஞ்சுக்கும் ஓகேவா ஏன்னா வந்து இந்த அளவு போதும் ஓகேவா ஜஸ்ட் வந்து மாடியுள் வந்து கலெக்ஷன் ஆஃப்ஷன் சோ வந்து அந்த வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும் யூஸ் பண்ண போறோம் அதனால வந்து அரை மாடியில் இம்போர்ட் பண்றோம் இம்போர்ட் அரை ஓகேவா இப்படி இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அரைவே எப்படி யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா எழுதிடுறோம் ஓகேவா டேட்டல பாருங்க

நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அறையோட சின்டெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இது ஏன் வந்து இப்ப இருக்குன்னு சொல்லி நாங்க லேட்டரா சொல்றேன் ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு இந்த சின்டெக்ஸ் வந்து கொஞ்சம் மனப்படம் பண்ற மாதிரி இருக்கும் மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ என்ன இந்த சின்டெக்ஸ் வந்து இந்த மாடியூல் தான் இருக்கும் ஓகேவா சோ இந்த மாடியூல வச்சு தான் இந்த சிண்டெக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் என்ன இதோட நேம் என்ன அரே என்ன இம்போர்ட் பண்ணிருக்கோம் இந்த நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க போடுறோம் ஓகேவா அவ்வளவுதான் நம்மளோட அரேவோட இனிசிலைஷன் முடிஞ்சது ஓகேவா இப்படிதான் வந்து ஒரு அரேவை இனிஷிலைஸ் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி ஒரு மாடியில் வந்து இம்போர்ட் பண்ணா இந்த மாதிரி நிறைய வந்து தான் வந்து சின்டெக்ஸ் வந்து மறைக்கு பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த டைப் டைப்ல என்ன சொல்றேன் பாருங்க இப்ப நிறையா என்ன சொல்லிட்டேன் அது ஒரு சேம் டேட்டா டைப் உள்ள டேட்டா செக்ஷன் சொல்லிட்டேன் அதாவது இப்போ இன்டேஜர்னா இன்டேஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் கேரக்டர்னா கேரக்டர் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும் சோ நம்ம இந்த அரைக்குள்ள என்ன வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போறோம்னு சொல்லி நம்ம முதலே வந்து இங்க மென்ஷன் பண்ணணும் ஓகேவா அப்படி மென்ஷன் பண்ணாதான் அந்த வேல்யூஸ் நம்ம இதுக்குள்ள யூஸ் பண்ண முடியும் ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க டைப் கோட்னா இல்லை ஜஸ்ட் வந்து அந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்றோம் அவ்வளவுதான் ஓகேவா அதே மாதிரி என்னென்ன டேட்டா டைப்புக்கு என்னென்ன கோடு போறோம்னு சொல்லி நான் இங்க இடத்துல வந்து ஒரு சார்ட் மாதிரி நான் வந்து டிஸ்பிளே பண்றேன் ஜஸ்ட் வந்து அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம அதில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து யூஸ் பண்ண போறோம் ஜஸ்ட் வந்து பைத்தானல வந்து மேக்ஸிமம் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் இன்டீஜர் ஃப்ளோட் அண்ட் தென் வந்து கேரக்டர் இது மூணு தான் யூஸ் பண்ணுவோம் சோ இது மூணு மட்டும் பாத்திரலாம் ஓகேவா ஏன்னா வந்து எல்லாத்தையும் பார்த்தா டைம் ரொம்ப எடுத்துக்கும் நீங்க வந்து இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அது இருக்கக்கூடிய எல்லா டைப் கூட யூஸ் பண்ணி நீங்க அந்த டைப்ல வந்து நீங்க டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஓகேவா அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் என்கிட்ட வந்து கேளுங்க நான் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜருக்கு பாத்தீங்கன்னா ஐ ஓகேவா ஸ்மால் போடுவாங்க அதுல கேபிடல் ஐ போட்டாலும் அது இன்டீஜர் தான் ஸ்மால் ஐக்கு கேபிடல் ஐக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த ஐ யூஸ் பண்ணா எனக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படி கேபிட்டல் ஐ போட்டனா நான் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் நெகட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா அது ஒரு டிஃப்ரெண்ட் அதை மட்டும் ஸோ இந்த அரே வந்து இம்போர்ட் பண்ணுற இந்த மாதிரி இப்போ இடத்துல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த அரே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் ஓகேவா பிரிண்ட் ஏஆர்ஆர் தான் அந்த அறைய உடனே இப்படி போட்டுக்கிறேன் ரன் பண்ற பாருங்க ஓகே எனக்கு வந்து அரே பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும் நம்ம எந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி தான் வரும் ஓகேவா நார்மலாக வந்து லிஸ்ட்னா என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் வந்து இந்த இதை மட்டும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அந்த வந்து வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ணுவோம் பட் அரேனா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டெக்ஸ்ட் தான் போட்டாங்கன்னு ஒரு வழியில் ஜஸ்ட் வந்து அரே ஆஃப்ங்கிறது அது அதோட ஃபங்க்ஷன் அதே அதே மாதிரி இந்த ஐங்கிறத டைப் கோடு இதுதான் வந்து ஆக்சுவல் அரே ஓகேவா ஸோ எப்படி வந்து இந்த மெத்தட் அதான் இந்த டைப்ல வந்து எப்படி வந்து அரே வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வச்சு நம்ம அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம் அந்த இன்செட் பண்றது டெலிட் பண்ற எல்லா ஆபரேஷன் நம்ம இதை வச்சு பண்ணலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து அரைய வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தாங்களா ஓகேவா இந்த ஃபஸ்ட் மெத்தட் உங்களுக்கு நினைக்கிறேன் செகண்ட் மெத்தட் பாக்கலாம் ஓகேவா இப்போ நான் அரைங்கிற மாடியல் வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ஒவ்வொரு வாட்டி இந்த அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு இந்த அரே டாட் தான் நான் போடணும் ஓகேவா இந்த அரங்கிற மாடியூல் டாட் வந்துடெக்ஸ் இப்போ நான் ஒவ்வொரு வாட்டி இத ஃபுல்லா போட்டு முடியாது ஸோ அதுக்காக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அசுன்னு போட்டு அதாவது இதுக்கு ஒரு ஆலியஸ் நேம் குடுக்கறோம் அதாவது வேற ஒரு பேர்ல நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம் ஓகேவா இந்த அரேடியூல தான் இம்போர்ட் பண்றோம் ஆக்சுவலா பட் இது வேற ஒரு நேம்ல வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து அஞ்சு லெட்டர் வந்து நம்ம டைப் பண்றதுக்கு சிரமமா இருந்தா ஜஸ்ட் வந்து நம்ம ரெண்டு லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஏஆர்னு மட்டும் வச்சுக்கிறோம் ஓகேவா இந்த இடத்துல வந்து ஏற காட்டு பாருங்களேன் ஏன்னா வந்து இந்த அருங்கிற மாடியில் நான் ஆருங்கிற நேம்ல வந்து நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன் ஏ ஆர்னு யூஸ் பண்ணா போதும் அவ்வளவுதான் ஓகேவா சிம்பிளா நிறைய வந்து ஃபுல்லா ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்றதுக்கு போல நான் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சு சிம்பிளான தான் ஓகேவா ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஆலியஸ் நேம் கொடுக்குறோம் சோ அத வந்து நம்ம என்ன வேணா குடுக்கலாம் ஓகேவா சோ அந்த நேம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த நேமே போடாம என்னால யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கலாம் அப்படியே யூஸ் பண்ணலாம் சோ அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு அதுவும் சொல்றேன் பாருங்க இதுதான் தேர்ட் மெத்தட் இது எடுத்துறேன் ஃப்ரம் ஓகேவா கொஞ்சம் மனப்பட மாதிரி இருக்கு ஞாபகம் ஓகேவா

அந்த அரேங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் போட்டா போதும் ஓகேவா வேற எதுவுமே தேவையில்லை ஏன்னா வந்து இந்த ஸ்டார்கிற கேரக்டர் வந்து ஆல் பங்கனை மென்ஷன் பண்ணுது அப்ப நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அரே டாட் தேவையில்லை இந்த ஸ்டார் போட்டாவே போதும் நான் அதுக்கு கூட எல்லா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் ஓகேவா சோ இந்த மாதிரி ஒரு மூணு மெத்தட்ல நம்ம அந்த அரே மாடியில் வந்து இம்போர்ட் பண்ணலாம் மூணு மெத்தட் உங்களுக்கு நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து மூணு மெத்தட் வந்து நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு ஓகேவா மத்தபடி வந்து நிறைய வந்து பண்றேக்ஸ் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் ஓகேவா நம்ம நார்மலா வந்து இம்போர்ட் அரேன்னு போட்டா அரே டாட்னு போடணும் அந்த ஆலியாஸ் நேம் வச்சு போட்டா அந்த ஆலியாஸ் நேம் தான் இந்த அரையோட சின்டெக்ஸ் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி போட்டா இந்த ஒரு நேம் கொடுக்க தேவை டேரக்டா வந்து இந்த சின்டெக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதும் ஓகேவா சோ அரையை வந்து இம்போர்ட் பண்றது இந்த மாதிரி தான் ஓகேவா சோ அரைய வந்து எப்படி இம்போர்ட் பண்றது சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம தியட்டிக்ல வந்து ஒரு கான்செப்ட் பாத்துப்போம் அதாவது இது ஒரு ஸ்டாட்டிக்கான டேட்டா செக்ஷன் பாத்துருப்போம் அதாவது ஒரு வாட்டி வந்து நம்ம வேல்யூ வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல வந்து அதோட லென்த் வந்து அதிகப்படுத்த முடியாது மெமரியின்னு சொன்ன பைத்தான பொறுத்தவரைக்கும் இது ஒரு டைனமிக் மெமரி அதாவது சிம்பிளா சொல்ல போனா நம்ம எவ்ளோ வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேல்யூஸ் வேணா கம்மி பண்ணிக்கலாம் அதே மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சி சிஸ் பிளஸ் ஜாவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஆக்சுவலா வந்து அரே வந்து ஸ்டார்டிங் மெமரியா ஒர்க் ஆகும் அதாவது பிக்ஸ்டு மெமரி நீங்க ஃபர்ஸ்டே வந்து அரே இனிஷியலைஸ் பண்ணும்போது அதாவது இதுதான் வந்து அரேட இனிஷியலைசேஷன் இந்த அரே இனிஷியலைஸ் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மென்ஷன் பண்ணுவீங்க ஓகேவா ஏன்னா வந்து அஞ்சு வேல்யூ மென்ஷன் பண்ணா எனக்கு வந்து அஞ்சு வேல்யூ தான் இல்ல கிரியேட் பண்ண முடியும் அதுக்கு மேல கிரியேட் பண்ண முடியாது அப்படி பண்ணா எனக்கு எரர் வரும் ஓகேவா பட் இந்த பைத்தான பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு வேல்யூஸ் சொன்னாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதாவது எவ்வளவு வேல்யூஸ் சொன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பிக்ஸ்டு மெமரின்னு சொல்லி நான் இவ்வளவு தான் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல ஓகேவா பட் தியரெட்டிக்கலா தெரிஞ்சுக்கும் போது நீங்க அந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துலயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் பைத்தான்ல மட்டும் ஸ்பெஷலா வந்து இந்த மாதிரி அரே வந்து ஆக்ட் ஆகும் ஓகேவா அதாவது நம்ம வந்து பிக்ஸ்ட் மெமரி எதுவுமே கொடுக்க தேவையில்ல ஜஸ்ட் வந்து நம்ம டைனமிக்கா எவ்வளவு மெமரி வேணாலும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது இந்த இடத்துல வந்து எதாவது மெமரி வந்து அதாவது எவ்வளவு லென்த் உள்ள அரே தான் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லி ஏதாவது நான் மென்ஷன் பண்ணிக்கலாம்னு பாருங்களேன் ஜஸ்ட் வந்து நான் அஞ்சு லென்த் கிரியேட் பண்ணிருக்கேன் இப்ப நான் வந்து ஆறு ஏழு எட்டு எவ்வளவு வேணா வேல்யூ போட்டுக்கலாம் ஓகேவா எனக்கு வந்து டைனமிக்கா மெமரி எவ்வளவு வேணா இன்ரீஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து நார்மலா லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா லிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா மெட்ரோ இதுல ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஒரு சில மத்தோடு மட்டும் ஒர்க் ஆகாது ஓகேவா மத்தபடி வந்து அதேவும் லிஸ்ட் வந்து சேம் சிமிலரா தான் இருக்கும் பட் லிஸ்ட்ல வந்து நம்ம மல்டிபல் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதாவது இப்ப இன்டீஜர் கேரக்டர் வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனா இதுல வந்து அப்படி இல்ல இன்டீஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா வந்து அதோட டைப் கூட நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும் சோ நான் இங்க ஐனி மென்ஷன் பண்ணிட்டா நான் இங்க இன்டிஜர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் இந்த இடத்துல வந்து எட்டுக்கு பதிலா ஒரு கரெக்டர் யூஸ் பண்றேன் ஏங்கற ஒரு கரெக்டர் யூஸ் பண்றேன் ஓகேவா இப்போ என்ன எனக்கு என்னதுன்னு பார்க்கலாம் ரன் பண்ணி பார்க்கறேன் பாருங்க இப்போ பாருங்க எனக்கு எரர் வருதா என் இன்டிஜர் இஸ் ரெக்கவர்ட்னு வருது அதாவது காட் டைப் எஸ்டிஆர் அதாவது ஒரு இன்டீஜர் பதிலா நான் வந்து ஒரு ஸ்டிங்க வந்து அதாவது ஒரு கேரக்டர் வந்து நான் பாஸ் பண்ணிருக்கேன் எனக்கு எரர் வருது சோ நாங்க ஐனு மென்ஷன் பண்ணா ஜஸ்ட் வந்து நான் இன்டீஜர் டேட்டா டைப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி நீங்க என்ன டைப் கோட் யூஸ் பண்ணுறோம் அந்த டேட்டா டைப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா சோ அய்ய பொறுத்த லிஸ்ட் வரைக்கும் இதுதான் மெயினான டிஃபரன்ஸ் பைத்தான ஓகேவா சோ இது உங்களுக்கு நல்லாவே நாளாவே புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி எப்படி இம்போர்ட் பண்றது எல்லாமே புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ரேஷனுக்கு மூவ் ஆகலாம் ஓகேவா இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து முதல்ல வந்து எப்படி வந்து வேற வேற டேட்டா டைப் யூஸ் பண்றோம் சொல்லிட்டு ஐனா வந்து இன்டீஜர் ஓகேவா இப்ப இடத்துல வந்து வேகமா சொல்றேன் பாருங்க மைனஸ் ஒன்னும் ஓகேவா வா போட்டு பண்ணிக்கலாம் இப்ப ரன் பண்ற பாருங்க எனக்கு ஆக்சுவலா பிரிண்ட் ஆகுது ஓகேவா இதை நான் இந்த ஸ்மால் கேபிடல் யூஸ் பண்றேன் ஓகேவா இப்ப ரன் பண்ற பாருங்களேன் எனக்கு எதாவது அதாவது கேனட் கன்வெர்ட் நெகட்டிவ் வேல்யூ டு அன்சைன் இன்ட் அதாவது இந்த கேபிட்டல் ஐ யூஸ் பண்ணா எனக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் பண்ணும் ஓகேவா ஸ்மால் ஐநா வந்து அது சைன்ட் இன்டீஜர் கேபிட்டல் அது சைன்டு அதாவது எனக்கு இந்த நெகட்டிவ் சைன் இருக்க கூடாது இந்த கேபிடலை யூஸ் பண்ணும்போது ஓகேவா நான் ஸ்மால் நான் வந்து மைனஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த ஸ்மால் ஐக்கு கேபிட்டல் ஐக்கு டிஃபரன்ஸ் அதே வந்து எஃப்னு ஒரு டைப் கோட் இருக்கு இந்த எஃப்னா ஒன்னு வேல்யூ அதாவது பாயிண்ட் வச்ச வேல்யூ எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்ப நான் எஃப்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பாயிண்ட் இல்லாம வந்து வேல்யூஸ் யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் பட் வந்து நான் இன்டீஜர் பாஸ் பண்ணிருக்கேன் இப்ப ரன் பண்றேன் பாருங்களேன் இப்ப பாருங்க அதுவே எனக்கு பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணிருச்சா அதாவது ஒன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ டூ பாயிண்ட் ஜீரோ மாறிச்சு நீங்க நார்மலா வந்து ஒரு வேல்யூ இப்ப இப்ப த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு போறேன் இப்ப ரன் பண்ற மாதிரி எனக்கு மற்ற வேலுல வந்து பாயிண்ட் ஜீரோல வந்துருச்சு எனக்கு த்ரீ மட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல வந்துருக்கு கரெக்டா நான் என்ன வேல்யூ போடுறேன் அது அப்படியே வருது ஓகேவா இப்ப நான் இடத்துல ஐ போற மாதிரிங்களா இங்க வந்து எனக்கு வேல்யூ யூஸ் பண்ணிருக்கேன் பட் வந்து நாங்க இன்டீஜர் பாஸ் பண்ணிருக்கேன் இப்ப ரன் பண்ற மாதிரி எனக்கு வருதா ஏனா வந்து ஒரு இன்டிஜென்ட் டேட்டா டைப்பில் நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன் ஸோ வந்து எனக்கு சேம் டேட்டா டைப்பில் டேட்டா மட்டும் யூஸ் பண்ணணும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ண முடியாது அதே பொறுத்தவரைக்கும் சோ இது வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி கேரக்டர் வந்து னு சொல்லுவாங்க ஓகேவா சாரி இந்த ஐக் பல யூ போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ பாருங்க எனக்கு என்னாதுன்னு பாருங்க இதெல்லாம் எடுத்துறேன் ஓகேவா எடுத்துகிட்டு கேரக்டர்ஸ் போறேன் a, b, கமா சீனு போடுறோம் ஓகேவா இப்ப நான் வந்து இந்த அரே வந்து ஒவ்வொரு தனி தனி கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கேன் மத்தபடி வந்து இந்த யூ டைப் கோட் கொடுத்தா எனக்கு கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா மல்டிபிள் கேரக்டர் அதாவது ஸ்ட்ரீங்க வந்து வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ஏ பி அப்படி எல்லாம் இப்ப நான் போட்டு கட்டுற பாருங்களேன் எனக்கு இரவு வருதா ஏன்னா வந்து இந்த யூங்கிற டைப் கோட் வந்து கேரக்டர் அரு அதாவது சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் மல்டிபல் கேரக்டர்ஸ் வந்து நான் ஒரே கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப ரன் பண்றேன் பாருங்களேன் இப்ப என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க பாருங்க ஆக்சுவலா வந்து தான் பாஸ் பண்ணிருக்கேன் என்னவா வந்து ஸ்ட்ரிங்கா வந்திருக்கா ஏன்னா வந்து ஒரு அரே ஆஃப் கேரக்டர்ஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் தான் ஓகேவா அதாவது நம்ம என்ன சொல்லிருப்போம் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் என்ன ஸ்ட்ரிங் தானே அப்போ எனக்கு இங்க வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் தான் இருக்கு ஸோ அது அப்படி எனக்கு என்ன பண்ணுன்னா மொத்தமா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா இந்த அரேல வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தனித்தனி கேரக்டரா வந்து பாஸ் பண்ணா அது மொத்தமா வந்து ஸ்ட்ரிங்கா ஆக்ட் ஆகும் ஓகேவா சோ இந்த அரே பொறுத்த வரைக்கும் இது ஒன்று நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா சோ இந்த கேரக்டர் ஃபுளோட் அந்த இன்ட் இந்த மூணுமே உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ்ல போலாம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சஸிங் ஆப்ரேஷன் நான் இந்த இடத்துல வந்து இன்டீஜரே எடுத்துக்கிறேன் ஓகேவா ஓகே

ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறப்ப எனக்கு அது ஓ ஃபோனில் வந்து ரன் ஆகுது ஜஸ்ட் வந்து அந்த எலமெண்ட்டை பாஸ் பண்ணா போது எனக்கு அந்த இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேவா இந்த அதையோட எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்றது இப்படி தான் ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் ஆப்ரேஷன் போகலாம் இன்செர்ட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து அந்த அரையோட நேம் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ அந்த இடத்துல வந்து அரே டாட் ஓகேவா இன்சர்ட் ஆஃப் எந்த இண்டெக்ஸில் வந்து நீங்கள் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும் இந்த இன்சர்ட்டிங்கிற ஆப்ரேஷனில் வந்து நார்மலாக வந்து லிஸ்ட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இந்த நேம் மட்டும் தான் மாறி இருக்கு மற்றபடி வந்து அதில் இருக்கக்கூடிய மெத்தட்லாம் வந்து மேக்ஸிமம் சிமிலராக தான் இருக்கும் ஓகேவா இப்போ நான் ஜஸ்ட் வந்து இன்சர்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போறேன் இந்த இன்சர்ட் ஆப்ரேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சா ஓகே அப்படி தெரியாதவங்க ஜஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க இந்த அரையோட நேமை போட்டுக்கணும் அதே மாதிரி டாட் வச்சு இந்த இன்செட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஓகேவா இத போட்டுட்டு எந்த இண்டெக்ஸ் இன்செர்ட் பண்ண போறீங்க இப்போ நான் வந்து ஜீரோ இண்டெக்ஸ் இன்செட் பண்ண போறேன் அதாவது இந்த அஞ்சு வேல்யூ வந்து எனக்கு ஒரு பொசன் ஷிஃப்ட் ஆகணும் அதே மாதிரி எனக்கு ஜீரோ இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகணும் சோ நான் என்ன பண்ண போறேன் ஜீரோன்னு போட்டுக்கிறேன் அடுத்த கமா போட்டு என்ன வேல்யூ இன்செர்ட் பண்ண போறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் சோ நான் ஆறுன்னு போட்டுக்குறேன் அதாவது ஜீரோ இன்டெக்ஸ்ல ஆறுங்கிற ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ண போறேன் ஸோ இப்போ நம்ம அறைய பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா பிரிண்ட் அரே ஓகேவா இப்போ ரன் பண்றேன் பாருங்க இப்போ பாருங்க எனக்கு ஆறுங்கற வேல்யூ ஃபர்ஸ்ட் ஜீரோ இண்டெக்ஸ் வந்து எனக்கு இன்செர்ட் ஆயிருச்சு மீ இருக்க கூடிய அஞ்சு வேல்யூ வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு ஓகேவா சோ அவ்வளோ இந்த இன்செர்ட் ஆபேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இது இப்ப எனக்கு என்ன ஆகுது இப்போ நான் வந்து லாஸ்ட் இன்டெக்ஸ்ல மட்டும் ஆட் பண்ணா மட்டும் தான் எனக்கு இது ஓ ஒன்ல வந்து ரன் ஆகும் மத்த வேற இந்த இண்டெக்ஸ்ல வந்து இன்செர்ட் பண்ணாலும் அது வந்து ஓஃப் என் மனேஸ்ஐ அப்படிங்கிற ஒரு டைம் காம்ப்ளெக்ஸ்ல ரன் ஆகும் ஓகேவா சோ இந்த இன்சர்ட் ஆபரேஷன் உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டெலிட் ஆப்ரேஷன் delete ஆப்ரேஷன் வந்து பாப்பான ஒரு மெத்தட் இருக்கு ஓகேவா இந்த சட்ட தூக்கிட்டு நான் பாப்பன்னு போறேன் ஓகேவா அவ்வளவுதான் இப்போ பாப் மெத்தட பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து டெலிட் பண்ண போறேன் டெலிட் பண்றதுக்கு எனக்கு ஜஸ்ட் வந்து அந்த இண்டெக்ஸோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும்ல இப்போ இப்ப இந்த ஆறுங்கிற வேல்யூ நான் இன்செட் பண்றதுக்கு நான் எந்த இடத்துல வந்து இன்செட் பண்ணணும் சொல்லி எனக்கு இண்டெக்ஸோட வேல்யூ வந்து தேவைப்படுச்சு அதே மாதிரி நான் என்ன வேல்யூ இன்செட் பண்ண போறேன்னு சொல்லி எனக்கு வேல்யூவும் தேவைப்படுது பட் ரிமூவ் பண்றதுக்கு அப்படி இல்ல அந்த இண்டெக்ஸ் மட்டும் இருந்தா போதும்ல ஜஸ்ட் வந்து நான் அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து டெலிட் பண்ண போறேன் சோ இந்த இடத்துல வந்து நான் சிக்ஸ் பண்ணல நான் ஜீரோ மட்டும் பாஸ் பண்றேன் ஓகேவா இப்போ எனக்கு இங்க அஞ்சு எலமெண்ட் இருக்கா இப்போ எனக்கு ஜீரோ இண்டெக்ஸ்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு ஒண்ணுங்கிற வேல்யூ இருக்கு சோ அந்த ஒண்ணுங்க வேலையை ரிமூவ் பண்ண போறேன் சோ இந்த அரை டாட் பாப் ஆஃப் இந்த ஜீரோன்னு போட்டீங்கன்னா எனக்கு இந்த ஜீரோ தண்டக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடும் ரிமூவ் ஆயிட்டு இந்த நாலு வேல்யூ வந்து முன்னாடி ஷிஃப்ட் ஆயிரும் ஓகேவா இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க எனக்கு இந்த ஒன்னுங்கிற வேலையை ரிமூவ் ஆகிட்டு அந்த வந்து மீதி இருக்கக்கூடிய நாலு வேலுஸ் மட்டும் வருதா ஸோ அவ்வளோதான் ஓகேவா இந்த பாப் மெத்தட் வந்து எலமெண்ட்ஸ் வந்து டெலிட் பண்ண யூஸ் ஆகுது ஓகேவா அதே மாதிரி இதுக்குள்ள நான் எதுவுமே பாஸ் பண்ணலனா எனக்கு என்ன ஆகுனா கடைசி வேல்யூ வந்து டெலிட் ஆயிடும் ஓகேவா அதாவது நீங்க இண்டெக்ஸை பாஸ் பண்ணா எனக்கு அது அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து டெலிட் ஆகும் அப்படி எதுவுமே பாஸ் பண்ணலனா கடைசி இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து டெலிட் ஆகும் ஓகேவா இப்போ ரன் பண்றேன் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் நாலு வேல்யூ மட்டும் வருதா கடைசி வேல்யூ ரிமூவ் ஆயிருச்சா ஸோ இந்த பாப்ல வந்து எந்த ஒரு இண்டெக்ஸ் பாஸ் பண்ணலாம் அது டிஃபால்ட்டா வந்து கடைசி இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிரும் ஓகேவா ஸோ டெலிட் ஆப்ரேஷன் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவ்வளோதான் அதாவது டெலிட் பண்ணுறது வந்து எனக்கு ஜீரோ இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ வந்து டெலிட் பண்ணால் எனக்கு வந்து ஓ ஆஃப் என் மைனஸ் வந்து ரன் ஆச்சு அதே கடைசி இண்டெக்ஸ்ல இருக்கிற டெலிட் பண்ணா ஜஸ்ட் வந்து ஓ ஒன் கான்ஸ்டன்ட் டைம்ல ரன் ஆகும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த டெலிட் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ரேஷன் சர்ச் ஆப்ரேஷன் ஸோ சர்ச் ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தலாம் ஓகே இப்போ என்ன பண்ணணும் இதுக்கக்கூடிய ஒவ்வொரு எல்லாம் நான் வந்து சர்ச் பண்ணணும் ஸோ நான் வந்து ஒரு ஃபார்லூப் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஃபார் ஐஇன் அரே ஓகேவா நான் தேடக்கூடிய எலமெண்ட் வந்து நீங்க இங்க ஏன்னு எடுத்துக்கோ ஓகேவா ஏ ஈக்குவல் டு டூன்னு எடுத்துக்கோ ஓகேவா இஃப் ஐ டபுள் ஈக்குவல் டு டூவா இருந்துன்னா பிரிண்ட் ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறோம் ஓகேவா அப்படி நான் பிரிண்ட் பண்ணிட்டு அதுவே வந்து பிரேக் பண்ணிடுறேன் ஓகேவா நான் அதுக்கப்புறம் செக் பண்ண தேவையில்ல ஸோ என்ன ரன் பண்றேன் பாருங்களேன் எனக்கு நான் இது ட்ரூனு வருது இப்போ எனக்கு ஒரு வேளை வந்து இந்த டூவோட இண்டெக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் ஓகேவா நார்மலா வந்து லிஸ்ட்ல என்ன பண்ணுவோம் அதே தான் இங்க பண்ணுவோம் ஓகேவா நான் திரும்ப சொல்லி கொடுத்தா வந்து டைம் தான் ரொம்ப அதிகமா போகும் அதனால வந்து நான் குயிக்கா போறேன் ஓகேவா அப்படி உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் பைத்தான் ஃபார் பிகினஸ் சொல்லி நான் ஒரு சீரிஸ் வந்து கவர் பண்ணிருப்பேன் ஆல்ரெடி அதுல வந்து நான் எடுக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன் வந்து நான் தெளிவா சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேவா ஃபார் லூப் எப்படி ஒர்க் பண்றது அதே மாதிரி லிஸ்ட் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது அது இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் அதுக்கான கார்டு வந்து நான் இங்க கொடுக்குறேன் நீங்க அத செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க ஓகேவா நான் வந்து இத குயிக்கா கவர் பண்றேன் ஏன்னா வந்து இந்த வீடியோட டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமா போகுது அதை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக அப்படி பண்றேன் ஓகேவா ஏன்னா வந்து இந்த கான்செப்ட்ல நான் ஆல்ரெடி வந்து நான் தெளிவா வந்து கவர் பண்ணிருக்கேன் சோ நீங்க அதை பார்த்து வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஜஸ்ட் வந்து நார்மலா நம்ம வந்து எப்படி பண்ணுவோம் லிஸ்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் ஜீரோ டு லென் ஆஃப் சாரி அரே ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து இஃப் அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு டூவா இருந்ததுன்னா பிரிண்ட் ஐ ஓகேவா அதோட அதோட இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் பண்றேன் அப்புறம் பிரேக் பண்றேன் இப்ப ரன் பண்றேன் பாருங்களேன் எனக்கு இன்டெக்ஸ் வந்து ஒன்னா அதாவது இது ஜீரோ இண்டெக்ஸ் இது ஒன் இண்டெக்ஸ் அப்ப எனக்கு இந்த டூங்கிற வேல்யூ வந்து எனக்கு இந்த அரையில இருக்கு அதே மாதிரி அதோட இண்டெக்ஸ் வந்து ஒன்னு சோ எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டா வருது ஓகேவா இதுதான் வந்து சர்ச்சிங் ஆபரேஷன் இப்ப நான் வந்து ஒரு வேலை அந்த தேடர் எலமெண்ட் வந்து அஞ்சு இருக்கு வச்சுக்கோங்க ஓகேவா இப்ப ரன் பண்ற பாருங்க சரி இங்க நான் இங்கே டூனு போட்டுட்டேன் இங்கே ஏ போடணும் ஓகேவா இப்ப ரன் பண்ற பாருங்க இப்போ பாருங்க எனக்கு நாலு இன்டெக்ஸ் வந்து வேல்யூ கரெக்டாக வருதா அதாவது அஞ்சுங்கிற வேல்யூ வந்து எனக்கு நாலாவது இண்டெக்ஸ்ட் இருக்கு ஸோ எனக்கு என்ன ஆகுன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டெக்ஸ்டாக சர்ச் பண்ணிட்டே போகும் நான் அப்படி சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து என்னோட ஏங்கிற வேல்யூ ஈக்குவலா இருந்ததுன்னா ஒரு இண்டெக்ஷை பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் ஆயிடும் அதுக்கப்புறம் அதாவது இப்போ ரெண்டுங்கிற வேல்யூ தேட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ரெண்டோட இண்டக்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவுமே செக் பண்ணாரு ஓகேவா இந்த பிரேக் கண்டிஷன் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து இதுக்கான இது வந்து ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கேன் தெரிஞ்சுக்கும் ஓகேவா இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதை பத்தி நம்ம டெப்தா பாக்க தேவையில்ல ஓகேவா சோ அவளதான் அந்த நாலு ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் நார்மலா வந்து அரைவு லிஸ்ட் வந்து பைத்தான பொறுத்தவரைக்கும் சிமிலரதான் ஒர்க் ஆகும் ஓகேவா என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து சேம் டேட்டா டைப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் பட் லிஸ்ட்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் பெருசா எந்த டிஃபரன்ஸுமே இல்ல எல்லா இதுவுமே ரெண்டுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தான் இருக்கும் நீங்க எது வேணா எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் மேக்ஸிமம் வந்து நம்ம லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து அதுதான் வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா வந்து இந்த மாதிரி தேவையில்லாம சின்டெக்ஸில் எதுவும் தேவையில்ல இந்த மாதிரி எல்லாம் போட தேவையில்ல ஜஸ்ட் வந்து சிம்பிளா இந்த மாதிரி ஒரு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் வந்து தான் பைத்தான பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் ஓகேவா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சோ அந்த அரே டேட்டா செக்ஸ பத்தி தெரிஞ்சுக்க போது மட்டும் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா மத்தபடி வந்து பைத்தான நார்மலா யூஸ் பண்ணுங்க அதுலயே வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம் பட் வந்து நீங்க ஏதாவது கோடிங் இன்டர்வியூ போறீங்க நீங்க வந்து வந்து நீங்க பைத்தான்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நேரத்துல வந்து நீங்க தான் வந்து பத்தானல வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் ஓகேவா சோ மத்தபடி வந்து அரையோட இனிஷியலைசேஷன் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகும் மத்தபடி வந்து லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் வந்து சேம் ஆப்ரேஷன் சேம் சேம் மெத்தட் எல்லாமே வந்து தான் இருக்கும் ஓகேவா நீங்க லிஸ்ட்ல அப்ளை பண்ணிக்கூடிய எல்லா மெத்தடையும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்பன் மெத்தட் ரிமூவ் மெத்தட் லென் பங்கன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்க அப்படி உங்களுக்கு தேவைப்படுச்சு இந்த பங்கன் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நான் தனியா வந்து ஒரு வீடியோ போட்டுருப்பேன் சோ அந்த வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கோங்க ஓகேவா சோ நிறைய டேட்டா செக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் நம்ம வந்து தியரட்டிக்கலா வந்து வந்து பிராக்டிகலா வந்து எல்லா கான்செப்ட் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் அது கூடிய எல்லா ஆப்ரேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படி புரியாதுங்க ஒன்ஸ் அகேன் நீங்க திரும்ப பார்த்தாலும் சரி இல்ல வந்து நான் பைத்தனுக்கான பிகினர் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணிருப்பேன் நீங்க அத பார்த்தா வந்து இதை விட கொஞ்சம் தெளிவா அண்டர்ஸ்டாண்டாக ஆக சான்ஸ் இருக்கு சோ நீங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அப்படி அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வந்து என்ன கேளுங்க நான் கண்டிப்பா வந்து உங்க டவுட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவா கிளியர் பண்ண ட்ரை பண்றேன் ஓகேவா இந்த வீடியோக்கு இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்த நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பாக்கணும்னா நம்ம கோட்மெயில் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்கட்டே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடன கூட நோடிபிகேஷன்ல வரும் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ் டே